வணக்கம் மக்களே. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அதாவது வீக்கெண்டு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சங்கரன் அல்வா கடை ஃப்ரம் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. என்ன இது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா வயலெல்லாம் கூட பளபளம் இருந்தது. சரி ஒரு டீயும் காஃபியும் போடுவோம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு டீ 25 ரூபா, காஃபி 25 ரூபாட்டாங்க. ஏன்னா கருப்பட்டியில் போடுறாங்களா, அதனால் காஸ்ட்லி அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டு பில்லாக கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டோம். மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டை தான். இது நான் கூட ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் நினச்சேன், அப்புறம் கட்டையாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, சரி ஓகே, புதுசாக இருக்கனால இப்படி போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஏதோ வித்தியாசமாக ரவுண்ட் ரவுண்டு அடிக்க வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்டாங்கனாக்கா கருப்பட்டி மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மக்களே. சரின்னு சொல்லிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி அல்வா வச்சுருந்தாங்க. நான் கூட இருட்டு கடை அல்வான்னு கேட்டேன். இல்லைப்பா, இது திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலியிலேருந்து டெய்லி வருதுங்களாம். ஆனால் திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா கிடையாது, ஆனால் இதுவும் வந்து திருநெல்வேலி அல்வா தான். அதுவும் இல்லாமல் கருவட்டி போட்டு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். அதாவது நார்மல் ஸ்வீட்ஸு, மில்க் ஸ்வீட்டு, அது கூட கருப்பட்டி போட்ட ஸ்வீட்ஸும் வந்து நிறைய வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மக்களை. அப்படியே நான் சுற்றி பார்த்துன்னு போது நம்ம சம்பத் அண்ணன் ஃபோட்டோ பார்த்திங்களா, அவர் ஃபோட்டோ இருந்தது. ஓ, அந்தளவுக்கு அப்போ இது வந்து பிராண்டட் கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அண்ணன் போஸ்ட் கொடுத்துருக்கானாக்கா அது வந்து ஒரு தரமான கடையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்த டீயை வந்து நாங்கள் வாய் வைக்கிற மக்களே, செம்ம டேஸ்ட்டு. அந்த டீ வேறு லெவல் இருந்தது. சரி எப்படி கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்டே கேட்டேன் அல்வாவை. இது எப்படி டெய்லி அங்கேருந்து வருதானே? ட்ராவல்ஸில் டெய்லி? ஓகே, நான் அப்போ இது ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா தான். ஆ ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறமா அண்ணன் சொன்னதுக்கப்புறமா நம்ம வாய் கம்னு இருக்குமா, ஒரு பிளேட்டு அல்வா வாயின் வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு வச்சேன். அப்போ வாயில் வச்சேனா இல்லை கரைஞ்சி உள்ளே போச்சானே தெரில. சரி நீங்கள் வந்து இந்த சைடு வந்தீங்கனாக்கா இந்த கடையில் அல்வா எப்படி இருக்குது, அதே திருநெல்வேலி டேஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சோர்தாமுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.